ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவானி. நான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன், ஒரு குவெஷ்சனர் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏதாவது வந்து சஜஷன்ஸ் இல்லை டாபிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து அவங்க என்னோடய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஒரு குவெஷ்சன் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சிவானி எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ, அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இப்படிலாம் வந்து எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே. ஸோ இதனால் வந்து என்னால் எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் இருக்கவே முடியல. ஸோ இதுக்கு இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த பயத்துலேருந்து நான் எப்படி வெளில வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறது நினச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நானும் அப்படி தான், எப்போவுமே வந்து முன்னாடிலாம் வந்து நான் எப்போவுமே எனக்கு என்னை பிடிச்சவங்க வந்து என்னை விட்டு போயிடுவாங்களோ, எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிலாம் சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து எப்போவுமே எனக்குள்ளே வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்து நான் இந்த பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருந்த பிரச்சனை என்னென்னா, நான் எப்போவுமே வந்து என்னோடய பாஸ்ட் பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு நடந்த இந்த பிட்டர் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல லைஃப்பில், அதை பற்றி வந்து நான் எப்போவுமே வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நான் எப்போவுமே வந்து சேடாக இருக்கேன். ஸோ இல்லைனா நான் வந்து என் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். என் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் வந்து நம்ம இருக்கணும். நம்மளை வந்து நம்ம அந்த ப்ரெசன்ட் மோமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோன்னா நம்ம எப்போவும் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம். ஸோ இதை நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒன்று கேட்டேன், அதில் வந்து ஒரு குட்டி ஒரு அழகான ஒரு ஸ்வீட் கதை நான் வந்து ஒன்று கேட்டேன். அதை வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குட்டி ஸ்டோரி வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வந்து மண்பானையை பற்றி தாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் கிடையவே கிடையாதுல. ஸோ அப்போல்லாம் வந்து வெயில் காலத்தில் கூட குளிர்ச்சியான தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்பானையில் தான் வச்சு குடிப்பாங்க. அந்த தண்ணி வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண்பானைக்கு வந்து இந்த சிறப்பு, அது வந்து எப்போவும் வந்து அதில் இருக்க அந்த தண்ணியை வந்து குளிர்ச்சியாகவே வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கதையில் வந்து ஒருத்தர் வந்து மண்பானைக்கிட்டேயே போய் கேட்குறாங்க, ஏய் மண்பானை நீ எப்படிப்பா வெளில வந்து வெயில் அடித்தாலும் சரி அடிக்காட்டியும் சரி நீ மட்டும் நல்லா குளு குளுன்னு குளிர்ச்சியாகவே இருக்கியே, எப்படி நீ இவ்வளோ கூலாக இருக்க எப்போவும் அப்படின்னு வந்து மண்பானைக்கிட்ட இவர் கேட்டாராம். ஸோ இதுக்கு வந்து இந்த மண்பானை வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு தெளிவான பதில் வந்து மண்பானை சொல்லிச்சான். மண்பானை வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து இந்த மண்ணில் இருந்து தான் பிறந்தேன், என்னோடய தோற்றம் வந்து இந்த மண்ணில் இருந்து தான், என்னோடய மறைவும் இந்த மண்ணுக்கே தான். ஸோ இதுக்கு நடுவில் உள்ள அந்த குறுகிய காலம், என்னோடய லைஃப் ஸ்பேன், அதில் என்ன நடந்தால் என்னன்னா, இந்த மண்ணிலேருந்து தான் வந்தேன், இந்த மண்ணுக்கே தான் போக போகிறேன், நடுவில் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவும் வந்து கூலாக இருக்கேன் அப்படின்னு அழகாக அந்த மண்பானை சொல்லிடுச்சான். இதில் இருந்து தாங்க நானும் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், மனிதர்களுக்கும் மண்பானைக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லைன்னு. ஏன்னா நம்மளும் இந்த மண்ணிலேருந்து தாங்க வந்தோம், நம்மளோட முடிவும் இந்த மண்ணுக்கு தான், இந்த மண்ணு மட்டும்தான் நம்மளை நிரந்தரமாக சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் இந்த மண்பானைக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க. ஒரு பணக்காரனுக்கும் ஒரு ஏழைக்கும் வாழும்போது எவ்வளோ வேணாலும் வித்தியாசம் இருக்கலாங்க, ஆனால் கடைசியில் அவங்க ரெண்டு பேருமே ஒரே மண்ணுக்கு தான் சொந்தக்காரனாக ஆகுறாங்க. எவ்வளோ உண்மையில இது. எவ்வளோதான் மனிதர்கள் வேறுபாடுகளோடு வாழ்ந்தாலும் இயற்கையின் விதி நம்ம எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட காலம் மட்டும் தாங்க நம்ம கையில் இருக்குது. அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்து வாழ்றது தாங்க புத்திசாலித்தனம். கடந்த காலத்தை பற்றி யோசித்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதும், வருங்காலத்தை பற்றி யோசித்து பயந்துட்டே இருக்கிறதும் நிஜமாக ஒரு முட்டாள்தனம் தாங்க. நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்பவும் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஜாலியாகவும் மண்பானையை போல் கூலாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.